நாம இந்த காணொளியில தசம எண்களை எப்படி ஒப்பிடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தசம எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முதல்ல எண்களை கீழே எடுத்து எழுதிக்கலாம். 156.378. அடுத்தது 156.348. சரி, முதல்ல நூறுகள் இடத்தை எடுத்துக்குவோம். இங்க ரெண்டு இடத்துலையுமே சமமாக தான் இருக்கு. மேலும் இந்த பத்துகள் இடத்துலையும் பார்த்தா அதுவும் சமமாக தான் இருக்கு. அப்புறமா ஒன்றுகள் இடத்துலையும் அதே கதை தான், ஒன்றுகள் இடத்துலையும் சமமாக தான் இருக்கு. மறுபடியும் தசம புள்ளிக்கு அப்புறமா பத்தில் ஒன்று இடத்துல நாம் பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படிங்கிற எண் சமமாக தான் வந்திருக்கு. இப்போ அடுத்ததா 100 இடத்துல முதல்ல 7 அதுக்கப்புறம் 4 வந்திருக்கு. அப்படின்னா இங்க எண்கள் வித்தியாசமா இருக்குல்ல? அப்போ 7 4 விட பெருசுதான் இல்லையா? அதனால 156.348 விட 156.378 பெருசுதான். இதை நம்மால இங்க பார்க்கவும் முடியுது.